அஞ்சு க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தா ஒரு வாரத்துல 14 க்ளோசிங் பண்ணி வந்து நிக்கு. சீக்கப்பா சொல்லவே கூடாது, எப்போ சொல்லணும் அதுக்கு ஒரு டைம். எந்த காரணத்தை கொண்டும் டீ போரி ப்ராஸ்பெக்டிங் பண்ணாதீங்க. முக்கியமானது ஃபேஸ்புக்கில் என்ன மாதிரி ப்ரொசஸ் பண்ணணும். இது வரைக்கும் நான் இந்த டாபிக் நான் கவர் பண்ணவில்லை, ஃபஸ்ட் டைமே போகிறேன். எல்லாரும் 1947 மாடலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறது எப்படி எப்படி 1947 மாதிரி அரைச்சமாக வரைச்சிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ வந்தாங்க, எவ்வளோ சேர்ந்தாங்க, எவ்வளோ கிடையாது தெரியாது. கூட்டம் கூட்டமாக வரும், அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக போயிடும். கூட்டம் கூட்டமாக வந்து கூட்டம் கூட்டமாக ஜாயின் பண்ணாங்கன்னா சூப்பர். கூட்டம் கூட்டமாக வந்து கூட்டம் கூட்டமாக ஜாயின் பண்ணலாம், ஏதோ சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல, சரியான அடுத்த ஸ்டெப்ஸ் படிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராஸ்பெக்ட் டு கஸ்டமர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுது, இதில் முக்கிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, முக்கியமாக பார்க்கலாம். நம்பர் ஒன் வந்து நம்ம சரியான ரைட் கஸ்டமர்ஸை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒன்று, ஏன்னா தப்பானவன் பார்த்தா அவனுக்கு யாருக்குன்னே பசியில் அவனுக்கு கேட்டு என்ன போகுது, ஆனால் அந்த பசி இருக்கும், பசி இருக்காலேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. அந்த விஷயம் எல்லாருக்கையும் வந்து எல்லாருக்கும் பணம் தேவை, எல்லாருக்கும் பிஸ்னஸ் தேவை, எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் நம்ம ஏன் ஜாயின் பண்ண மாட்டேங்கணும். மேக்னெட் மாதிரி நம்ம போனோன்னு டபுக்குன்னு ஓட்டுறது கிடையாது, நம்ம போனோன்னு ஓடுறது. ஈக்குவல் போல் சேம் போல் அந்த மாதிரி இல்லை. இங்கே நார்த்து நார்த்து வந்து ஓடுவோம், எங்கே போக ஓடுது, குடி 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 ஆகணும். இந்த மாதிரி குடிக்காம நம்ம திரும்பி சவுத் போல் நார்த் போல் அட்டாக் ஆகிற மாதிரி எப்படி பண்றது, ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்ம தேடி, அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான கஸ்டமர்ஸ் பார்க்கறது, நம்ம அட்ராக்டிவா நம்மகிட்ட எப்படி வர்றது, இந்த ரெண்டு முக்கியமான குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறோம், ஆனா அவங்க நம்மளை பத்தி நிறைய பேர்ட்ட பேசணும், நம்மகிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர்ட்ட பேசணும். இப்படி பயங்கரமான சக்தி வாய்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும். அவன் நம்மளை பத்தி நிறைய பேர்ட்ட பேசிட்டு போகணும், அவன் மூலம் நமக்கு பிசினஸ் வந்துட்டே இருக்கும். இந்த விஷயத்த நம்ம படிப்போம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் போறோம், ஒரு பிளான் கொடுக்க போறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட பேச போறோம், என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும், அவங்கள பார்க்க முன்னாடி பேச முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்மகிட்ட ரெடியா இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம இங்க போய் எதையா தலை சொல்லிடுற மாதிரி என்ன கேட்டா அவன் தலை சொல்லுவோம், அடுத்து என்ன பேச தெரியாது, அந்த மாதிரி பக்க பக்க முழிக்கதை விட்டுட்டு சரியான கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கணும், இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ கிளைண்டா கன்வெர்ட் பண்ணலாம். எஸ் இது August 1st செமினார் இருக்கு, அதுல இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இந்த செமினார்ல எந்த காரணத்தை கொண்டும் கோல் கால் பண்ணாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் தீ போரி ப்ராஸ்பெக்டிங் பண்ணாதீங்க, இதுதான் டாபிக். எஸ் நான் தான் தீ போரி ப்ராஸ்பெக்டிங் பண்ண சொல்ல அதே தான். ஆனா தீ போரி ப்ராஸ்பெக்டிங் பண்ணாமலே நம்ம எப்படி பிசினஸ் பண்ணுது படிங்க. ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் வந்துட்டு எப்போ இந்த ப்ராஸ்பெக்ட பிசினஸ் பத்தி பேசக்கூடாது, எப்பங்கிறது கிளம்பணும், எப்போ இவங்கிட்ட மேற்கொண்டு நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு எப்ப முடிவு எடுக்கிறது, அந்த தருணம் எப்போ தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பேசுறோம், பேசின உடனே அவர் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம பேசிட்டே இருக்கணும், ஏன்ட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏன்ட ஒரு அது இருக்கு, இல்லை ஓகே உடனே சொல்லணுமா, எப்ப சொல்லணும், என்னெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். செமினார் இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம பிசினஸ் ப்ராஸ்பெக்ட எப்ப சொல்லணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, எஸ் சொன்னா சார், அதுக்கப்புறம் சொன்னா ஓடியே போயிடுவான், அடிச்சு கேட்பான், சொல்லவே கூடாது, எப்போ சொல்லணும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. கண்டினியூஸா ப்ராஸ்பெக்டிங் கண்டினியூஸ் பண்ணி நமக்கு கண்டினியூஸா லீட்ஸ் வரது எப்போ, அந்த ஒரு விஷயம் இந்த செமினார்ல பார்ப்போம்.
ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என் டியூஷன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்து ஒரே வாரத்துல அஞ்சு க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து அதே மாதிரி அஞ்சு க்ளோசிங் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அஞ்சு க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தா ஒரு வாரத்துல 14 க்ளோசிங் பண்ணிட்டு வந்து நிக்கு அந்த விஷயங்களை பண்ணலாம் அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இது 5000 ரூபாய் டிக்கெட் வைக்கலாம் ஆனா எல்லாரும் வந்து படிக்கணும் எல்லாரும் படிச்சு சம்பாதிங்க அதுக்கு தர மாட்டீங்க பட் படிச்சு சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் சரியா ஒரே வாரத்துல அஞ்சு க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த செமினார்ல பார்ப்போம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்கள் எவனுக்கும் டவுட் வரவன் ஒர்க் புறம் ஹோம் அப்படியா வீட்டுல இருந்தபடியே சம்பாதிப்பது எப்படி கோடீஸ்வரர் ஆப்பது எப்படி இவர மாதிரி இந்த கதையெல்லாம் விட்டா ஏ என்னடா நெட்டு மகனிங்க பேசுறீங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு 1947ல இந்த கதையெல்லாம் விடாதீங்க என்ன மாதிரி கதை விடணும் என்ன மாதிரி போஸ்டர் போடணும் என்ன மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடணும் எப்படின்னு வித விதமா பார்ப்போம் ரைட் ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் யாரெல்லாம் இந்த செமினார் அட்டன் பண்ண வரீங்களோ உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் நம்பர் ஒன் நீங்க எப்படிப்பட்ட போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படிங்கறத வீடியோ பண்ணி அனுப்புங்க அந்த போஸ்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க இது எல்லாம் நம்ம வந்து செமினார்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் இது கரெக்டா தப்பா எப்படி மாத்தணும் என்ன போடணும் என்ன போடக்கூடாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் யாரெல்லாம் செமினார் அட்டன் பண்றீங்களோ ஹோம்ஒர்க் அனுப்புங்க டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணிருப்பாங்களா நீங்க எந்த டிக்கெட் புக் பண்ணீங்க ஸ்வேதா மேடம்க்கு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஓகேவா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஓகேவா உங்க டிக்கெட் நம்பர் எல்லாம் அனுப்பி சொல்லுங்க டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க சோ உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து செமினார்ல இது பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ரெண்டாவது ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணணும் இது ரெண்டாவது ரெண்டாவது ஹோம்ஒர்க் மூணாவது ஹோம்ஒர்க் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும் ஓகே என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஹோம்ஒர்க் என்ன பண்ணணும் ரெண்டும் இப்ப சொல்லும் போது யாருக்காவது புரிஞ்சுன்னா சூப்பர் ரெண்டு வேற வேற வார்த்தைகள் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும் ஒருத்தர் ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் மீட் பண்ணும்போது ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும் என்னென்ன கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்கணும் கிரேட் க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணீங்க குழந்தைங்க எத்தனை சாட்டிலா தூணிலா இந்த மாதிரி கேள்வி இல்லை என்ன மாதிரி கேள்வி கேட்டா அவங்க வந்து மைண்ட் ப்ளோ ஆகி உங்க கூட கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி கேள்விகள் மூணாவது ஃபேஸ்புக் போஸ்டர்ஸ்ல நீங்க எப்படி எப்படிலாம் போஸ்டர்ஸ் போடுங்க இந்த மூணு ஹோம்ஒர்க் யாரெல்லாம் செமினார் வரீங்களோ டிக்கெட் யாரெல்லாம் வரீங்களோ நீங்க வந்து ஹோம்ஒர்க் அனுப்புங்க உங்க ஹோம்ஒர்க் கூட நம்ம செமினார்ல சந்திக்கலாம் சரியா சோ ப்ராஸ்பெக்ட் வந்து கிளையண்ட் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு போன செமினார்ல பார்த்த விஷயங்களும் பார்ப்போம் இந்த மாதிரி புது புது விஷயங்களும் இதுல பார்ப்போம் இதுல ஏதாவது ஒண்ணு படிச்சு போனா அப்படி இருக்கும் அண்ட் அகெயின் எம்எம்ஜி சென்டர்ஸ் எம்எம்ஜி சென்டர்ஸ் உலகம் ஃபுல்லா எங்களா இருக்கீங்களோ எல்லாரும் இந்த செமினார்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணுங்க உங்களோட ஷேரிங்ஸ் உங்களுக்கு வந்துடும் எம்எம்ஜி ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லாதவங்களும் யாருக்கும் ஜாயின் பண்ணணும் நீங்களும் உங்க திருவா நிறைய டிக்கெட் புக் பண்ணும் நிறைய பேர் இந்த இந்த உங்களோட டவுன்லைன் உங்களுக்கு மூலமா யாருக்கு பணம் வருமோ அவங்களுக்குலாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் அந்த செமினார் அட்டன் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பா அவங்களையும் அட்டன் பண்ண வைங்க அந்த அந்த ஒரு டிக்கெட் ஷேரிங்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்எம்ஜி வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு சோ கண்டிப்பா நீங்க வந்து உங்க டவுன்லைன்ஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க கூட்டு வரீங்க கண்டிப்பா டவுன்லைன் மூலமும் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஏன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்து சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் ரெண்டாவது அவங்க எல்லாம் டிக்கெட் கொடுத்து ஜாயின் பண்ணாங்கன்னா அது மூலமும் உங்களுக்கு ஷேரிங் உண்டு சோ யாருக்காவது பல்க் புக்கிங் பண்ணணும் நிறைய பேர் ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அது மாதிரி வேற யாருக்காவது ரெக்கன் பண்ணும் யாருக்காவது இந்த விஷயம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களை ரெக்கன் பண்ணுங்க கண்டிப்பா யாரு துருவா வந்திருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஷேரிங் ஷேர் பண்ணதுக்கு வசதியா இருக்கும் சோ உங்களுக்கு உண்டான ஷேரிங் கண்டிப்பா வந்துடும் என்ன ஷேரிங் எப்படி என்ன ஏதுன்னு அது நீங்க டீம் பேசணும் ரைட் சோ சி ஆன் தி செமினார்